இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு எல்லாவற்றையும் எல்லா சௌகரியத்தையும் கொடுக்க தயாரா இருக்கு. அதாவது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத வழியில இருந்தெல்லாம் வந்து நமக்கு வர்றதுக்கான எல்லா சௌகரியங்களும் வர்றதுக்கான இதை கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் தயாரா இருக்கு. அதை வந்து நம்ம தான் வந்து எப்படி வந்து பிடிச்சிட்டு வரணுங்கிறத பார்க்கணும். அது பிரபஞ்ச சக்தியோட இணையும் பொழுது நமக்கு வந்து மைண்டு எல்லாமே வந்து ஒரு கிளியரா இருக்கணும். நம்ம செய்யற செயல் எல்லாமே ஒரு கிளியரா இருக்கணும், கிளியரா ஒரு நல்ல விதமான செயலா இருக்கணும். ஓகேங்களா? ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் மாலாஷன் டிவைன் பிளிஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. டே டு டே லைஃப்ல நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதெல்லாம் தீர்க்க முடியாதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுவோம், இல்லனா ஏதாவது தவறான முடிவுக்கு போவோம். அந்த மாதிரி போகவே போகாதீங்க. எல்லா பிரச்சனையுமே நம்மளால தீர்க்க முடியும். நான் வந்து என்னுடைய வீடியோல ஒன்னொன்னுத்துலயும் வந்து எல்லா பிரச்சனைக்கும் மெயின் வந்து எல்லாருக்கும் பண பிரச்சனை தான். வியாபாரம் நடக்காம இல்ல வேலை கிடைக்காம நிறைய எல்லாருக்கும் பண பிரச்சனை தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ் இல்ல ஏதாவது வந்து உங்களுக்கு செட் ஆயிடும். ஏன்னா இந்த நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிக்க கூடிய சில பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு, வீட்லயே இருக்கு. அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு நான் சொல்றேன். நான் சிலது வந்து உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிடும். சில பேருக்கு வந்து எல்லா சக்கரமும் பிளாக் ஆகி மைண்டும் நெகட்டிவா இருக்கும்போது இமீடியட்டா போகாது. நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கும் கனெக்ட் ஆகாது. அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்பிக்கையோட பண்ணுங்க. பிரபஞ்ச சக்தியை விட வந்து ஒரு பெரிய இது வந்து எதுவுமே கிடையாது. நமக்கு அதுதான் வந்து தீர்த்து வைக்கும் நம்மளோட பிரச்சனைகளை. அதனால நீங்க வந்து பிரபஞ்ச சக்தியை நம்பி நீங்க இந்த டிப்ஸை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கோங்க. நான் வந்து என்னுடைய இது என்னன்னாக்க, நான் ஒரு அம்மாவா சகோதரியா உங்க வீட்டுக்குள்ள வந்து யூடியூப் மூலமா வந்து நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மூலமா தீர்வு சொல்லியிருக்கேன். அதனால எந்த விதமான தவறான முடிவுக்கும் போக வேண்டாம். ரொம்ப நம்பிக்கையா நீங்க இதெல்லாம் பண்ணலாம். பண்றதுனால தப்பும் கிடையாது. நான் நெகட்டிவாவும் எதுவும் சொல்லல. அதனால நீங்க வந்து கட்டாயம் வந்து இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. இதை தவிர உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள், பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, பண வரவுக்கு இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து நிறைய ஸ்விட்ச் வேர்டு, லக்ஷ்மி மந்திரங்கள் இந்த மாதிரி நிறைய, அதாவது ஏஞ்சல்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே சொல்லி நான் வந்து சில பொருட்கள்லாம், சக்தி ஊட்ட போட்ட பொருட்கள்லாம் வச்சிருக்கேன். ஸ்டோன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்க ஃபர்தரா வந்து உங்களுக்கு எந்த கிரகம் எந்த கோளாறு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பண விஷயத்திலயோ வியாபார விஷயத்திலயோ வாழ்க்கையில முன்னேற்றத்திலயோ எந்த தடை இல்லாம போகிறதுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அப்பப்ப வந்து நம்ம பிரச்சனை வந்துட்டேன்னு தலையில கையை வச்சுக்கிறத விட ஒரு ஒரு லெவல்ல வந்து நம்மளுடைய லைஃபை நடத்திட்டே போறதுதான் நல்லது. அதனால எப்பவுமே வந்து நீங்க நெகட்டிவா ஆலோசனை பண்ணாதீங்க. நான் வந்து உங்களுக்கு அம்மா சகோதரியா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற டிப்ஸ பார்த்து நீங்க வந்து செய்யுங்க. 100% வந்து உங்களுக்கு வாழ்க்கையில சக்சஸ் தான். ஓகேங்களா? இதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், அதாவது தலைமுடி வளர்றதுக்கு, மங்குக்கு, பிம்பிள்ஸ்க்கு, உங்களுடைய சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தா அதுக்கு கஷாயம் பவுடர், உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கஷாயம் பவுடர், வெயிட் லாஸுக்கு, வெயிட் இன்க்ரீஸ்க்கு, உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது என்ன பிரச்சனை, முட்டி வலி, முழங்கால் வலி, என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீங்க எனக்கு போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வியாபார பிரச்சனையோ பண பிரச்சனையோ வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனையோ இருந்ததுனாக்க நீங்க எனக்கு பேரு, ராசி, நட்சத்திரம், உங்களுக்கு என்ன பிரச்சனை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9248068999. நான் இங்க வந்து குடுக்கறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது பணம்ங்க. பணம் எனக்கு உடனடியா வேணும். எனக்கு வந்து தாங்க முடியல தொல்லை, ஒரே கடன் தொல்லை, தாங்கவே முடியல. வந்தே ஆகணும். எனக்கு பணம் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்துட்டே இருக்கணும். இல்லைனா என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து மீள முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அதில் இருக்கிறத அப்படியே பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு அதை அப்படியே பண்ணுங்கள். சூப்பராக பணம் வரும். ஓகேங்களா? எனக்கு நிறைய பணம் வரணுங்க. பணம் வந்துட்டே இருக்கணும். அப்போ தான் என்னுடைய கமிட்மெண்ட்ஸை நான் ஃபேஸ் பண்ண முடியும். அந்த ஃப்ளோ இருக்கணும் எனக்கு. தடங்களாக வரக்கூடாது. நல்லா வந்து அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கணும். எனக்கு வந்து எந்த விதமான இதுவுமே இருக்கக்கூடாது. பெண்டிங்ஸ் இருக்கக்கூடாது. பேமெண்ட் பெண்டிங்கோ வர வேண்டியது நின்று போகிறது எதுவுமே இருக்கக்கூடாது. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கணும். எனக்கு பணம் வந்துட்டே இருக்கணும். நான் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்.
இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு கொடுக்கணும், அதை கொடுக்கறத ரிசீவ் பண்ணுறதுக்கும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது மனசில். அப்படின்னாக்க இந்த சின்ன விஷயத்தை பண்ணுங்கள், ரொம்ப எளிமையான விஷயம். இதுக்கு தேவை வந்து உங்களுக்கு முன்னாடியே நான் நிறையா தடவை சொல்லியிருப்பேன், உப்பு, இது கல் உப்பாகவும் இருக்கட்டும் இதுவாகவும் இருக்கட்டும், பட்டையில் வந்து பவுடர், சுருள் பட்டை இருக்குது இல்லையா அதோட பவுடர், இங்கே பாருங்க நான் வாங்கி வச்சுருக்கேன், பவுடராகவே வாங்கி வச்சுருக்கேன், சுருள் பட்டையில் பவுடர். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்க கையில் வந்து எடுத்துக்கோங்க, இதை கையில் பட்டை பவுடர் எடுத்துக்கோங்க, உப்பையும் வந்து அதில் போட்டுக்கோங்க, பாருங்க உள்ளே போட்டுட்டால் போதும், டே முழுக்கிக்கணும்னு அவசியம் இல்லை, உள்ளே போட்டுக்கோங்க. இதை கையில் தேய்ச்சிட்டே உங்கள் இன்டென்ஷனை சொல்லுங்கள், பிரபஞ்சமே நான் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், உங்ககிட்டேருந்து நான் எல்லா விதமான கம்ஃபர்ட், அதாவது வந்து எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான இதையும் ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கேன். அதாவது உங்களுக்கு தகுதி இருக்கணும் இல்லையா, சும்மா உக்காந்துட்டு ஒரு ஓரமாக உக்காந்துட்டு எனக்கு பிரபஞ்சமே கொடுன்னா கொடுக்காது, நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உழைக்கிறீங்களா அதுதான் மெயின். நான் வந்து எல்லா விதமான கம்ஃபர்ட்டையும் எனக்கு கொடு, நான் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்டருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு தகுதியானவன், எனக்கு நீ தான் கொடுக்கணும், நான் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அபண்டன்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் வெல்த் வேணும், ஹாப்பினஸ் வேணும், எனக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்கணும், நான் எல்லாருமே நாங்கள் எங்கள் குடும்பம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும், இப்படி என்னவோ அந்த ரிலேட்டடாக அந்த இதை சொல்லிவிட்டு நல்லா இதை தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இது வந்து தேய்க்க தேய்க்க இது இருக்கும் இல்லையா, இது வந்து அப்புறமா நீங்கள் போய் வாஷ் பண்ணிட்டுருக்கணும், ஒன்றும் கிடையாது, இவ்வளோதான் சிம்பிள். பட்டையோட பவுடர் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு கையில் இப்படி தேய்ச்சிட்டு இதை சொல்லணும். இதை டெய்லி நீங்கள் பண்ணலாம், எனி டைம் பண்ணலாம், எந்த மதத்தினரும் பண்ணலாம், நீங்கள் பண்ணிவிட்டு கையை வந்து போய் வாஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். இது வந்து நீங்கள் பண்ணும்போது எப்போல்லாம் வந்து உங்களுக்கு தோணுதோ அப்போ பண்ணுங்களேன், நல்லா வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியோடு அது கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கம்ஃபர்ட்டெல்லாம் வந்து அது கொண்டு வரும், 100% கொண்டு வரும். ஒன்றுமே உட்காந்துட்டு சும்மா உட்காந்துருந்தாக்க வராது, நம்ம கேட்கணும், கேட்கணும், நான் தகுதியானவங்கிறத நிரூபிக்கணும், நான் வந்து நான் உழைக்கிறேன், நான் தகுதியானவன், எனக்கு கொடுன்னு கேளுங்க உரிமையாக. இப்போ நம்ம பசங்க நம்ம கிட்ட கேட்குறாங்க இல்லையா, பிரபஞ்சங்கிறது வந்து நமக்கு அப்பா, நம்ம கேட்குறோம், அம்மா அப்பா எல்லாம் நமக்கு பிரபஞ்சம் தானே, கேட்கணும். அது எப்படி கேட்கணும், நம்ம தகுதியை ஏற்படுத்திட்டு தான் கேட்கணும். சும்மானாச்சும் வந்து வீட்டில் உட்காந்துருக்கிற பையனுக்கு நீங்கள் வந்து பைக் வாங்கி கொடுப்பீங்களா, போய் வேலையை பாரு இல்லைன்னா படி, ஒழுங்காக படி, சம்பாதி, இவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறீங்கள, அப்போ நம்ம கேட்கும் பொழுது பிரபஞ்சம் கொடுக்கணும்னா எவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கும், அந்த கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி கேளுங்க, 100% வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும், கொடுக்கறத நம்ம வாங்கிட்டு சந்தோஷமாகவும் இருக்க முடியும், ஓகேங்களா. எப்பவுமே வந்து இந்த மாதிரியான தாந்திரீகத்தை பரிகாரங்களை பண்ணும் பொழுது உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களோ இல்லை இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கோ மைண்ட் பிளாக் இருந்ததுன்னா இந்த பரிகாரங்கள்லாம் நீங்க பண்ணினா கூட உங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது, எஃபெக்டும் இருக்காது. பல பேருக்கு நடக்கிறது, சில பேருக்கு வந்து ஏன் நடக்கல அப்படின்னாக்க அவங்க மைண்ட்ல வந்து பிளாக் இருக்கு, அதனால பிரபஞ்ச சக்தியை தவிர வேற யாரும் நமக்கு உதவி பண்ண முடியாது, அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க, அதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து சும்மா வந்து உட்கார்ந்து இதெல்லாம் நாங்கள் சொல்லலை, இதை பற்றியான எல்லா விதமான ஆராய்ச்சியும் பல பேர் பண்ணிட்டு பல பேர் பெனிஃபிட் அடைஞ்சதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கு. சும்மா உட்காந்து வெறும்னா பொழுது போகிறதுக்கோ இல்லை இதை வச்சுட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கோ இதை போடலை, ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து இந்த சில பேர் வந்து இந்த விஷமிங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து நம்மளை வாழவும் விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க, இதை நம்பாதீங்கன்னு போடுறாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு 5 ரூபாய் 10 ரூபாயில பண்ற இதை சொல்றேன், அதை நீங்க நம்புறதுல வந்து அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, அதை நம்பி உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவலாவது வருது இல்ல, சரி ஓகேங்க அதை நம்பவே வேண்டாம், அதனால உங்களுக்கு எதுவுமே பலனே இல்லைன்னே வச்சுக்கோங்க. உங்களுடைய கான்பிடன்ஸ் வருதா வரலையா, தப்பான முடிவுக்கு போகாம அடுத்த கட்டத்துக்கு வந்து இதை செஞ்சாவது போக முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா, அந்த நம்பிக்கை வரதே எனக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் தான். நான் வந்து என்ன சொல்ல வரதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இதை நம்பாதீங்க அதை நம்பாதீங்க, உங்களை ஒன்றும் நான் ஒன்றும் வேற எதோ இல்லாமோ யார் யாரோ என்னெல்லாமோ பண்ண சொல்றாங்களே அதெல்லாம் நான் பண்ண சொல்லலையே. வீட்டில் இருக்கிற சிறிய பொருட்களை வச்சுட்டு உங்க பாசிட்டிவ், உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவா எப்படி உங்களை சுத்தி மாத்திக்கிறதுங்கிறத வந்து நான் கத்துக் கொடுக்குறேன். அதை வந்து நம்புறதுக்கு நம்பாததுக்கு என்ன இருக்கு, அதை செஞ்சு உங்களுக்கு நடந்ததுன்னா
உங்களுக்கு நல்லது. ஓகே, அப்படியே நடக்கலன்னா கூட நீங்க ஒண்ணும் அதுக்காக ஒரு காசு செலவழிக்கல, இல்ல எனக்கு கொண்டு வந்து நீங்க காசை கொடுக்கல, அதுக்கு மேற்பட்டுதான் உங்களுக்கு வந்து பொருள் வாங்கறதுக்கு வந்து அதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தாதான் வாங்க போறீங்க. யாரையும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவும் போறது கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்குன்னு வந்து எல்லாருக்குமே சுயமா சிந்திக்கிற திறன் இருக்கு. அதனால உங்க பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரணும். அட்லீஸ்ட் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து மக்களுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கறது, தவறான முடிவுக்கு போகாம தடுக்கிறது. அதனால நீங்க அந்த மாதிரியான இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சியை பண்றதுக்கு இது வந்து ஒரு பிடிமானமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க வந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறதோட இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் பிரச்சனையில இருந்தாலுமே அவங்களுக்கு உதவியா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லுங்க, இல்லைன்னா அவங்களை பார்க்க சொல்லுங்க, அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க, இல்ல வெறுமனையாவது பார்க்க சொல்லுங்க. ஏன்னா யார் நம்மளால முடிஞ்ச உதவி அவங்க தப்பான முடிவுக்கு போகாம தடுக்க முடியும். நம்மளால அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு கான்பிடன்ஸ் வரும். சில பேருக்கு உடனே கனெக்டிவிட்டி ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துருவாங்க. அதனால எழுந்திருக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு கை தூக்கி எழுந்திருக்க வைக்கிறது தான் என்னுடைய டிப்ஸ் எல்லாம். ஓகேங்களா? அதை நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா 100% எழுந்துருவீங்க. நீங்க அது வந்து உங்களுக்கு பிடிமானம், அந்த பிடிமானத்தை பிடிச்சிட்டு நீங்க எழுந்துருங்க. அப்புறமா நான் வந்து உங்களுக்கு நல்லா பலமா நிக்கிறதுக்கான ஆன்மீக பொருள் எல்லாம் கொடுக்கறேன். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எங்கிட்ட எந்த பொருள் வாங்கிக்கணும்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன், நீங்க எந்த பொருளும் வாங்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் நீங்க உங்க சாப்பாட்டுக்கு வந்து வழி பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய டிப்ஸை பார்த்து பண்ணுங்க. ஃப்ரீ டிப்ஸை பார்த்து ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வாங்க, அதுக்கப்புறமா நீங்க என்கிட்ட எந்த பொருளா இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லவும் சொல்லியிருக்கேன். அதனால நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தா இந்த மாதிரி உதவி பண்ணுங்க. இந்த மாதிரி உதவியை நம்ம பண்ணலாம். நம்ம பணம் காசு கொடுத்தோ உடலால போய் அவங்களுக்கு போய் உழைச்சோ நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி வந்து டிப்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு கான்பிடன்ஸ் லெவல் மெயினா வரும். அதை பிடிச்சிருந்தா நமக்கு வந்துடும் அப்படிங்கிற அந்த மனநிலைமை வந்துருச்சுனாலே நெகட்டிவ் எனர்ஜி போயிடும், பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு தேவையானது அவங்க ஈஸியா எடுத்துக்கலாம். அதனால எல்லாருக்குமே நீங்க வந்து இதை இது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.